ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓரம் பெட்டல்ஸ் விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க, கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உளுந்து வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடலப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வருங்க, சிம்மில் வச்சு. பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி வந்து நான் ஒரு 3 சில்லி எடுத்திருக்கேன். ஸோ 3 நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்லைஸாக. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். லைட் கலராக சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு, ஸோ லஞ்சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் செஞ்சுருக்கேன். சால்ட்டு வந்து தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க, தேங்காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாடு ஆல்ரெடி வந்து சாப்பாடு வடிச்சிருக்கேன், அதில் சாப்பாட்டிலையும் போட்டிருக்கேன். சாப்பாடு கொஞ்சம் விதையாக வடிச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடை நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் சாப்பாடு நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டிங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.